சாராய கடை மூணுமா மூடக்கூடாதான். இந்த அம்மாவை கேட்டால் சொல்லும், எவன் வந்தாலும் மூட மாட்டான்னு சொல்வீங்க, சொல்லுவீங்களா? சொல்லுவல்லம்மா, எவன் வந்தாலும் மூட மாட்டான்னு சொல்லுவல்ல? சொல்லுவல்ல. ஏன் இப்போ திமுகவில் சொன்னாங்க, திமுக அவர் முதலமைச்சரோட பையன் என்ன சொன்னார் ஓட்டு கேட்கும் போது, இதே மாதிரி முதல்லாம் வந்து சாராய கடையை மூடுங்க, சாராய கடையை மூடுங்கன்னு கேட்டதுக்கு 2016 நாங்கள் சொன்னோம் சாராய கடையை மூடுறோம்னா, அப்போ ஓட்டு போட்டிங்களா? போட்டிங்களா நீங்கள் ஓட்டு? கேட்டதா இல்லையா? எங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம எம்எல்ஏ, சாராய கடையை மூடுவோன்னு சொன்னால் பொம்பளைங்க ஓட்டு போடுங்க, ஆம்பளைங்க ஓட்டுக்கு நாங்கள் எங்கே போடுது? கேட்டதா இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களை ஓட்டை தான் பார்ப்பாங்க, மனுஷனாக பார்க்க மாட்டாங்க. மனுஷனாக பார்த்தா நம்ம குடும்பத்தோட கஷ்டம் பார்த்தா தெரியும். சாராய கடையை மூடுங்கன்றீங்க, கஞ்சா வந்துருச்சு, நீங்கள் ஊருக்கு ஊருக்கு கஞ்சா கிடைக்குது. கஞ்சாவோடைய நிலம் என்ன தெரியுமா? மூடுவாங்களா நீ கேட்ப? ஏன் சொல்ல வந்தனா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே சாராய கடை கூட இல்லாத மாநிலம் பாரத பிரதமர் மோடி 15 முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் இன்னி வரைக்கும் ஒரு சாராய கடை, ஒரே ஒரு சாராய கடை கிடையாது தெரியுமா? அப்படிப்பட்டவரை நீ உருவாக்காம இவங்களையே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு உருவாக்கிட்டு எனக்கு செய்யலையே, நீ செஞ்சிடுவே, நீ போயிடுவியான்னு கேட்டா செய்ய மாட்டான். நீ தான் 500 வாங்கி ஓட்டு போடுறீங்க, எப்படி செய்வாங்க? 1000 வாங்கி ஓட்டு போடுற எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டான். மனுஷனை கூட மதிக்க மாட்டான், ஓட்டு கேட்க கூட வர மாட்டாங்க. காசு கொடுத்தா நீ ஓட்டு போட்டு போறேங்க, அப்புறம் ஏன் செய்யணும்? உங்களுக்கு ஏன் செய்யணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்க முடிவு பண்ணுங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, புதுசா ஒரு ஆளுக்கு உருவாக்க. நாங்களாம் ஜெயிக்கணும்னு நினைச்சா அதிமுக கூட்டணியில் நின்று போயிட்டு இருக்கோம்மா, ஏன் இங்க வந்து நின்று கத்திட்டு கிடக்குறோம்? உங்ககிட்ட தனியா நின்று பார்த்தோம், கத்தனோம், பிள்ளைங்களோட எதிர்காலம்லாம் பாழா போகுது, முதல் நாள் முதல் கையெழுத்து வந்த உடனே சாராய கடையை மூடுறோம்னோ, யார் போட்டீங்க? 500 தானே உங்களுக்கு நீ பெருசா தெரிஞ்சிச்சு, மனுஷங்க பெருசா தெரியலையே. அதுதான் இன்னைக்கே கேட்கறோம் நாங்க, புதுவாக நீங்க உருவாக்குங்க, உருவாக்கின பிறகு அதுக்கப்புறம் கேள்வி கேட்குங்க. எப்படி பழைய காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வேலை கிடைச்சதோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா அரசாங்க வேலை நேரடியாக கிடைக்கும். படித்த பிள்ளைங்க இடஒதுக்கீடு, இன்றைக்கி 10.5% இடஒதுக்கீடு. யார் போட்டீங்க ஓட்டு? கொடுத்தாங்கல்ல, நிறுத்திட்டேன். இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறான், எதுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்குறான். ஏன் கேட்குறான் இடஒதுக்கீடுன்னு? 30% நீங்கள் ரேஷன் கடையில் சப்ளையர் வேலையில் இருக்கிறீங்களா? 30% ரேஷன் கடையில் சப்ளையர் வேலை இருந்ததுனால உங்களுக்கு எதுக்கு 10.5% இடஒதுக்கீடுன்னு கேட்குறான்? அப்போ நம்ம வீட்டில் படித்த பிள்ளைங்களாம் சப்ளையராக தான் இருக்குமா? எத்தனை பேர் தாசில்தாராக இருக்கிறீங்க? நம்ம ஊரில் ஆயிருக்காங்களா? சப் கலெக்டர், கலெக்டர், ஜட்ஜு யாராவது ஆயிருக்காங்களா? ஏன் அவளை? ஆமாம், திரும்ப திரும்ப அவனே வர வச்சிங்கன்னா அப்படி தான் நடக்கும். அதிகாரம் நம்ம கையில் வரணும், நம்ம கையில் அதிகாரம் வந்தால் தான் நமக்கான விஷயங்களும் நம்ம செஞ்சுக்க முடியும். சாராய கடையை மூடணுன்னா எவன் மூடுவேன்னு உறுதியாக இருக்கிறானோ அவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். 500 கொடுக்குறான்றதுக்காக ஓட்டு யாருக்கோ போட்டு நீ வந்து செய்வியா, நீ வந்து செய்வியான்னு யாரோ வரவங்களை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவசியம் எல்லாரும் கேட்குறோமா, நம்முடைய கோபம் ஆதங்கம் எல்லாத்தையும் வருகின்ற 19 காலையில் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்கணும். செய்வீங்களா? சத்தம் கேட்கலையா? நம்மளோட சின்ன, நம்மளோட சின்ன நாளைக்கு வந்து 500 கொடுத்தா, 1000 கொடுத்தா, அப்போவும் மாம்பழம் சின்னம்தான். ஒரு மாற்றத்தை உருவாக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து. அவசியம் என்ன பாட்டிமா? அந்த அம்மா தான் முதல் ஓட்டு போடும் பாருங்க. நீங்கெல்லாம் கொஞ்சம் மௌனமா அப்படியே இருக்கீங்க, எவ்வளவு தேவை இருக்கு. நான் கிட்டத்தட்ட 15 இன்னைக்கு, ஆமா 15 நான் சுத்துறேன். இந்த மக்களுக்கு எப்படி, எதனால இப்படி வாழணும்? இவ்வளோ பொறுமையாக வாழ்ந்து என்ன, எப்படி உங்கள் பிள்ளைங்கள் என்ன, நீங்களாம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்களே தவிர, இப்படி எங்கள் வாழ்க்கையை ஆக்கி வச்சுட்டீங்களேடா, எங்களுக்கு ஏன் இதை செய்யலைன்னு கேட்க மாட்டீங்க. அதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துலையாவது இந்த ஓட்டு கேட்க வர்றவங்கள நிறுத்தி, என்ன எதுக்கு வர, போன தடவை வாங்கினில்ல ஓட்டு, ஜெயிச்சல்ல, எல்லாம் போட்டோம்ல, இப்போ எதுக்கு வர, எங்கேயா ஒரு இடத்துல கேட்பாங்களா, பார்த்தா கேட்க மாட்டீங்களா, அது எதனால் இப்படி இருக்குங்க? இல்லை மகிழ்ச்சியாக வாழறீங்களா? நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா? ஏம்மா நான்லாம் விட மாட்டேன், ஏன்னா இது என்னோடய மண், இது என்னோடய மக்கள், என்னோடய மொழி, இது என்னோடய இனம், ஒன்றுன்னா நாங்களாம் தான் நிற்போம். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நின்றுருக்கேன், மருத்துவர் டாக்டர் ஐயா வந்து ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். நான் எந்த கட்சி உறுப்பினர், நான் ஒன்றும் கிடையாது. என்ன தங்கர், நீங்கள் நினச்ச மாதிரி செய்யுங்க, எந்த இதுவும் கிடையாது, இடர்பாடும் கிடையாது, நீங்கள் நல்லா செய்யுங்க, மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ முழுமையாக இயங்குங்க அப்படின்ட்டார். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு அதிமுக தராது, திமுக தராது. அவங்களுக்கெல்லாம்
ஒரு 100 கோடியோட பொட்டியோட போய் பின்னா தான் இடம் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க சம்பாரிச்சு கொடுக்கணும், மேலிடத்துக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்து அதை ஒரு அரசியல தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தொழில் தான் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் அனாதையாக விட்டுட்டு போகிறோம். யாருக்கிட்ட? இப்படிப்பட்ட அரசியல் பிழைப்புவாதிகள்கிட்ட விட்டுட்டு போகிறோம். அதாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க என் பிள்ளை வந்து படித்து இப்போ இப்படி ஆகிட்டான், 2 கார் வச்சுருக்கான், என்ன அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான், படித்து என்ன செய்வான்? தனக்கு வேண்டியது வேணும்னு கேட்குற மனநிலையில் யாருக்கும்? நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு இந்த முறை. நம்ம வந்து வெற்றி பெற்றோம்னா கடலூர் மாவட்டம் தான் கடைசி தமிழ்நாட்டில். எல்லா வறுமையிலேயாகட்டும் படிப்பிலேயாகட்டும் ரொம்ப குடிசை, எங்கே திரும்பினாலும் குடிசை, இன்னும் எதுவுமே ஒரு விடுவு இல்லாத ஒரு மாவட்டம். திரும்ப திரும்ப ஏற்கனவே ஓட்டு போட்ட ஆளுக்கிட்ட கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டிங்களா? சிந்திக்கவும் மாட்டிங்களாம்மா. அண்ணாதுரை என்ன உயிரோட இருக்கார்? இப்போ காமராஜ் உயிரோட இருக்கார். அவங்க இருந்தப்போ இந்த கட்சியெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ யாருக்கு யார் என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க படத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு போய் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. இந்த ஒரு முறை நீங்கள் மாம்பழத்து போட்டு பாருங்கள், தமிழ்நாடே மாறப்போயும் பாரு. எம்பி எப்படி இருக்குன்ற நான் காட்டுறேன். ஒரு எம்பின்னா என்ன, எப்படி மக்களை மதிக்கணும், மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு தரணும். மக்கள்ங்கிறவங்க கொடுத்த அதிகாரம் இது. மக்களால் தான் இந்த அரசாங்கமே நடக்குது, எல்லாமே இந்த மக்களுக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன் நான். சரியா? மாம்பழ சின்னத்தில் மறக்காமல் போடுங்க. நீங்கள் ஓட்டு போடுறது மட்டும் இல்லைம்மா, எல்லார்ட்டையும் சொல்லுங்கம்மா. உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை விட சுகமாக வாழ எவனுமே கிடையாது. அவ்வளோ இருக்கே என்கிட்ட, நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சரியா? ஆனால் இந்த பிறவில ஏதாவது என் மக்களுக்கு பண்ணிட்டு போவோம். உங்களால் தான் நான் பெரிய ஆளானே. நீங்கள் இல்லைனா எனக்கு எது வாழ்க்கை இல்லை. சரியா? நன்றி, போயிட்டு வரேன். நமது காவல்தையம் ஐயா, நமது சின்னையா அவர்களுடன் வெற்றி வேட்பாளர் நான். எனக்கு மாம்பழ தினத்தில் வாக்களியுங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்றால் எனக்கு மாம்பழ தினத்தில் வாக்களியுங்கள். ₹85 கட்டணம் வரும். அந்த கட்டணத்தை முழுவதுமாக மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அந்த மாணவனை இலவசமாக படிக்க வைக்குது. அதுதான் நவோதய பள்ளி, உலகத்தரம் வாய்ந்த கல்வி. இந்த கரூர் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்திக் கொடுப்போம். அதுபோல இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம். இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு 5 வருட காலம் மக்களை சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்முடைய கரூர் பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பெண்மணி தான், வேற யாருமே இல்லை. இந்தியாவிலேயே சொல்றேன், இந்தியாவிலேயே ஒரு முறை கூட மக்களை சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். பிரதமராக தமிழகத்தை சேர்ந்த திமுகவோ அண்ணா திமுக வர முடியாது. அவங்க பிரதமர் வேட்பாளர் இன்று வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, வரவும் முடியாது. திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் போடுற ஓட்டு அது வேஸ்டான ஓட்டாயிரும்.